பியூட்டிஃபுல்லா ஏதோ எப்படி கிளீன் பண்றதுன்னு. வெல்கம் டு அவர் சேனல். என்னடா இன்னைக்கு வந்துட்டு நம்மளோட குட்டி ஆரியனோட உட்காந்துருக்கோம் அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட் தான் நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்றதுக்கு அவர் இல்லாம எப்படி? அதனாலதான் அவரோடயே வந்து உட்கார்ந்தாச்சு. ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்க இனி வெட்டிக்கிளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணும்போது மூணு ஆப்ஷன் காமிக்கும், அதுல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க வீடியோ என்டர்டெய்னிங் வீடியோஸ் போடும்போது நோட்டிபிகேஷன் உங்களே வந்து சேரும். அப்படி என்ன எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்னு பாக்குறீங்களா? சம்மர் வந்துருச்சு, பசங்க எல்லாரும் கேஜெட்ஸ் தான் இனி யூஸ் பண்ண போறாங்க. டிவி, கம்ப்யூட்டர், டேப், அப்புறமா மொபைல் போன் சொல்லிட்டு, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீத்தி பப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆரியன், உனக்கு கிஃப்ட் வந்திருக்கு, நீ ஓப்பன் பண்ணுறியா? நான் ஓப்பன் பண்ணவா? நீ ஓப்பன் பண்ணுறியா? ஓகே ஓப்பன். ஓகே, அதே நீ ஓப்பன் பண்ணுறீங்க பாருங்க. ஓகே ஸ்கெட்ச், அப்புறமா வாட்ஸ்அப், வாவ் ஸ்டிக்கர்ஸ், அப்புறமா ஓகே குட் ஜாப். நீ அதுக்கப்புறமா இதுவும் பாரு, இதுக்குள்ள என்ன வந்திருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா நீ வந்துட்டு ஆங்கிரி ஸ்டிக்கர் இருக்கா? ஆக்சுவலி இதுல என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாக்கலாம் நம்ம. ஓகேயா, தமிழ் புக் ஒன்று அனுப்பியிருக்காங்க, அப்புறமா இங்கிலீஷ் புக், அதுக்கப்புறமா நம்பர்ஸ், அதுக்கப்புறமா மேஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு புக், இதுக்குள்ள ஆக்டிவிட்டீஸ் நினைக்கிறேன். ஆமாம், அது மேஸ் தான். அதுக்கப்புறமா உனக்கு வந்துட்டு ரஃப் நோட், இது வந்து மல்டிபர்பஸ் ரஃப் நோட் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவங்களே ஸ்கெச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே ஒயிட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது அப்படியே பார்த்தீங்கன்னா கிளீனாக போயிடும், மறுபடியும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்துட்டு பேப்பரும் நம்மளுக்கு சேவ் ஆகும், இதனால வந்துட்டு அகைன் அண்ட் அகைன் பேப்பர்ஸ் வாங்க வேண்டாம். என்னடா வரது? யாரு இவங்க? இவங்க யாரு? நீங்க தான் சொல்லணும், நீங்க தானே வரைஞ்சீங்க. யாரு நீங்களே சொல்லுங்க, எனக்கு தெரியாது. மேன் அவங்களே ட்ரைபாட் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கறாங்கல, அப்ப யூடியூபரா? இந்த பட்டன் கிளிக் பண்ணா பிக்சர் எடுக்கும். வாவ், ஓகே. இத இந்த க்ளீன் பண்ணி காமிச்சிரு, எப்படி க்ளீன் பண்றதுன்னு. வெட் கிளாத் எடுத்து, வாவ், இவ்வளோ க்ளீனாக போகுது. நீ நிறைய டைம் யூஸ் பண்ணலாம் போலயே இந்த ஷீட் வச்சு. இப்போ எனக்கு ஸ்டிக்கர் இங்கே வைக்கலாம். அப்படியா, இந்த ஸ்டிக்கர் எங்கே வைக்கணும் உனக்கு? அங்கேயா? ஓகே குட் ஜாப், நல்லா நல்லா க்ளீன் பண்ணுடா, நல்லா க்ளீன் பண்ணு. வாவ், சூப்பர் சூப்பர், நல்லா போகுதே. ஸோ இதுதாங்க இதோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாமே அப்படித்தான். மேக்ஸ் கூட இருக்கு, எலிஃபென்ட் கூட இருக்கு. எலிஃபென்ட் இருக்கா? நீ கனெக்ட் பண்ணுவியா அதை? ஆ, எப்படி கனெக்ட் பண்ணறதா? இங்க இருந்து இங்க போய் இப்படி கனெக்ட் பண்ணோம். குட் ஜாப். இந்த வைப் அண்ட் கிளீன் காம்போ புக்கில் என்னெல்லாம் புக்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஆல்ஃபபெட் ஏபிசிடி புக்கு. ஏபிசிடி மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதாவது வந்துட்டு ஃபோனிக்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி, அதாவது ஆண்ட் அந்த மாதிரி வேர்ட்ஸ், சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கு அதுக்கு அந்த மாதிரி கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா தமிழ், தமிழில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் உயிரெழுத்து மெய்யெழுத்து அதெல்லாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ குட்டி குட்டி வேர்ட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, எல்லாமே ஜாய்ஃபுல்லாக சொல்லித்தர மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்கு. அப்படியே டைம் பார்க்குறது எல்லாமே சொல்லித்தரலாம். அண்ட்
பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்குது, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, அவங்களே வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரையலாம். இது ஒரு ஆக்டிவிட்டி, புக் கலரிங், அதுக்கப்புறமா இந்த கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி, அதாவது மேட்சிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் அழகாக வந்துட்டு ஒரு சைட் ஃபேஸ் அவங்க கொடுத்துருந்தாங்க, இன்னொரு சைடு அவனே வரைஞ்சிருக்கான் பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு தெரியும் இதில். ஸோ இந்த டாக் எல்லாம் அவன் வரைஞ்சது தான். ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு ஒரு வெட் கிளாத் வச்சு க்ளீன் பண்ணோம்னா போதும், அப்படியே ஃபுல்லாக நீட்டாக க்ளீனாக போயிடுது. ஸோ அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேப்பரும் நம்மளுக்கு வந்துட்டு கம்மியாக தான் செலவாகும், பேப்பரே செலவு இல்லை ஆக்சுவலி. அது ஒன்று நம்ம வந்துட்டு இக்கோ ஃப்ரெண்ட்லியாக இதை யூஸ் பண்ணலாம். ஷேடோ மேட்சிங் பண்ணுறியா? எங்க இருக்கு அது? என்ன அது? என்ன அனிமல்? அனிமல் எலிஃபன்ட் அனிமல். அது என்னது? எலிஃபன்ட். எலிஃபன்ட்டோட ஷேடோ. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? நெக்ஸ்ட் அண்ணா காட்டு பண்ணி. ஓகே, அதோடது அது நல்ல நாத்தாடிக்கு. அது நல்ல நாத்தாடிக்கு. அடே கம்மு நிருங்கடா. அடே அதுக்கப்புறம் வந்துருச்சுனாலே குழந்தைங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா டிவி முன்னாடி, போன் முன்னாடி, அந்த மாதிரி கேஜெட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த புக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்க வீட்டில் பாருங்க, குட்டீஸ் எல்லாம் ஒற்றுமையா உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆளுக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டோம், ஆளுக்கு ஒரு ஸ்கெட்ச் பண்ண கொடுத்துட்டோம்னா அவனுங்களே வந்துட்டு என்டர்டெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, யோசிக்காம வாங்கலாம் இது. ஜஸ்ட் இந்த காம்போவே பாத்தீங்கன்னா 500 ரூபீஸ் தான். அவர் வந்து ரொம்ப பிஸியா வந்துட்டு வரைய ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்க வீட்டு குட்டீஸ்க்கும் கண்டிப்பா பிடிக்கும், நீங்களும் வந்துட்டு இதை வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பேப்பரும் சேவ் பண்ணும், நம்மளுக்கு ரீயூசபிள்னால. அண்ட் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மாம் ப்ரெனர்ஸ், அப்கமிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ கண்டிப்பாக ப்ரீத்தி பப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்களும் உங்களோட குட்டீஸ்க்காக இதை ஆர்டர் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வந்துட்டு இந்த ஒயிட் அண்ட் க்ளீன் நோட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்லேயும் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரைஞ்சு வரைஞ்சு அங்கங்கே போட்டுகிட்டே இருப்பாங்க, அதுவும் நம்ம பொறுக்க வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அப்படியே வந்துட்டு நம்ம சேனலுக்கு நீ சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், என்டர்டெய்னிங் வீடியோஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்குது. அப்புறமா இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்க்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சொல்லலையா நீ? தேங்க்ஸ்.